அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. குரு பயிற்சி என்ன சார்? அதுக்குள்ளேயாக குரு பயிற்சி வந்துடுத்து. இப்பதானே சாமி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கிட்ட தானே குரு பயிற்சி நடந்தது. உடனடியாக 5 மாதங்களில் திரும்பவும் ஒரு குரு பயிற்சி எப்படி நடக்கும்? ஆமாம் அன்பர்களே, இந்த முறை குரு பயிற்சி இமீடியட்டாக ஒரு 5 மாதங்களில் நடைபெற்று விடுகிறது. என்ன காரணம்? குரு பகவான் கும்பராசியில் இருந்து வருகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் திரும்ப ரிட்டர்னே ஆகலைங்க, பர்மனண்டா அப்படியே மீனராசியிலே தங்கிறார். அப்போ எப்போ இந்த அதிசாரம் நடக்குது, எப்போ குரு பகவான் வந்து இடம் மாறுகிறார் என்று கேட்டால், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு அல்லது 14ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார். ஸோ இது அதிசாரம்னு தான் சொல்லணும். பட் அவர் அதிசாரம்னா வக்ரகதியாகி நிவர்த்தி அடைந்து திரும்பவும் பேக்காக இருக்கிற இடத்துக்கு வரணும். பட் அவர் வராத காரணத்தினாலே, பர்மனண்டாக மீனராசியிலேயே தங்கிவிடுகின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானை பயிற்சி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். சரி, இந்த டிரான்சிட்ல என்னென்ன நடக்க போகுது? ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே மீனராசியில் நேர்கதியில் செயல்படுகின்ற அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் வரையிலும் வக்ரகதி அடைகிறது, திரும்பவும் பின்னோக்கி வர்றார். திரும்பவும் செப்டம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் 2023 செப்டம்பர் வரையிலும் நல்ல பொசிஷனில் மீனராசியில் தங்கி இருக்கிறார். அப்போ ஏப்ரல் 2022 முதல் செப்டம்பர் மாதம் 2023 முடிய ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் மந்த்ஸ் இந்த குரு பகவான் மீனராசியிலே தங்கியிருந்து அருள்பாலிக்க இருக்கின்றார். இந்த டிரான்சிட்டால உங்க ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். ஸோ குரு நல்ல முறையில் இருந்தா தான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ இந்த மீனராசிக்கு போகக்கூடிய குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாக அமைகிறது. எப்படி சாமி எங்களுக்கு வந்து நல்ல முறையில் அமையும்? துலாம் ராசியை பற்றி நீங்களே எல்லா இடத்திலும் நல்ல முறையில் சொல்லியிருக்கிறீங்க. துலாம் ராசியுடைய கஷ்டங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா 2வது வீட்டில் இருந்த கேது பகவான் தடையிற 2:8 அந்த ராகுவும் கேதுவும் கடந்த ஒரு 1.5 வருஷமாக உட்கார்ந்து துலாம் ராசிக்கு பலவிதமான குடும்ப கஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த கேது பகவான் இப்போ துலாம் ராசியில் இருக்கிறார். இப்போ இந்த குரு பெயர்ச்சி நடக்கிற சமயத்தில் துலா ராசியில் கேது இருக்காருங்க. அந்த கேதுவை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? குரு பார்த்தா தானே இதை கொஞ்சம் நல்லது நடக்கும். அந்த குரு பகவான் அங்கே 6:8 மறைந்து விடுகிறார். அப்போ சாமி துலாம் ராசியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா, கவனமாக இருக்க வேண்டுமா என்று சொன்னால், கண்டிப்பா துலாம் ராசி என்பவர்களே கேதுவின் காரணமாக வேண்டுமானால் உங்களுக்கு எதிரே கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கோ தடையோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிசினஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டே தவிர, நிச்சயமா குருவால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. குரு நன்மையைத்தான் செய்வார். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்ற வார்த்தைக்கு இணங்க, 6:8 குரு மறைந்தாலும் அவர் ஒரு நாளும் துலாம் ராசிக்கு பாதகத்தை செய்ய மாட்டார். அப்போ ராசியில் இருக்கக்கூடிய கேதுவால் வேண்டுமானால் உங்களுக்கு ஏதேனும் பாதகங்கள் ஏற்படும். அவர் என்ன பண்ணுவாருங்க, கேது மேக்ஸிமம் நீங்க எப்போ இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜில் வந்து தரத்தரத்தரம் உங்களை கைப்பிடிச்சி இழுத்து விடுறது தான் அவருடைய வேலையா இருக்கு. அதெல்லாம் பாதாவளத்து கிடுகிடுன்னு எடுத்து வந்துடுவார். அப்படி நீங்க ரன்னிங்ல கீழே வந்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய பிறப்பு, இது நமக்கு ஏன் இந்த ஸ்டேஜ் வந்தது, நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி இது இமீடியட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கான ரெமெடியை எடுத்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் நீங்க தப்பிச்சுக்கலாம்.
இல்ல அதெல்லாம் பார்த்தாலும் கீழே வர வரல எதை பத்தியுமே சிந்திக்காம எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அதுதான் கிரகம். அப்ப துலாம் ராசி என்பவர்களே, 6-8 குரு அமர்ந்தாலும் இந்த குருவை பொறுத்தவரையில் ஒரு நாளும் உங்களுக்கு பாதகத்தை செய்ய மாட்டார், நன்மையைத்தான் செய்வார். நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் சாமி, நான் கொஞ்சம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். சரி, இந்த குருவாலே எங்களுக்கு எப்படி சார் என்னதான் நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த குரு எங்கெல்லாம் பாக்குறாரு பாரு. உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு 10வது வீடு எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா கடகம். பொதுவா 10ல தான் குரு இருக்கக்கூடாது, ஆனா குரு பார்க்கிறார். குரு பார்க்கின்ற பொழுது தொழில் வாய்ப்புகள் அபரிமிதமானதாக எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரீம்லி லெவல்ல பிசினஸ் இருக்கும். ஒரே நேரத்தில் 2-3 கம்பெனி ஆர்டர்ஸ் எடுத்து நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஒரு நல்ல பயர்ஸ் கிடைப்பாங்க. இமீடியட்டா ஒரு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு, அடுத்தடுத்த பிசினஸ் இருந்துகிட்டே இருக்கும், ரொட்டேஷன்ல வந்துட்டே இருக்கும். இன்னும் சொல்லக்கூடா உங்களுக்கு பிசினஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்கக்கூடிய வகையில் நல்ல பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு பெரிய ஃபேக்டரி, 3000 பேர் வேலை செய்ய ஒரு கம்பெனி, ஒரு 300 பேர் வேலை செய்யற ஒரு கார்மெண்ட்ஸ், ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி. அப்போ ஆர்டர்ஸ் நல்லா ஸ்டாஃபிங் ஃபுல்லா இருக்க சமயம் ஆர்டர்ஸ் குறையவே கிடையாது. இந்த ஆர்டர் இப்ப இருக்கிற ஆர்டர் வந்து எனக்கு என்ன, ஒரு 2 வருஷத்துக்கு ஆர்டர் இருக்கு. ஒரு நாளைக்கு 3000 பேர் வேலை செஞ்சா கூட நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு எனக்கு ஆர்டர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய வகையில் பிசினஸ் இருக்கும். அப்போ அது ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்றது, அதுக்கு உங்களுக்கு ஒரு அட்வைசர் தேவை, ஒரு குரு தேவை. அதுக்கு தான் உங்க பர்த் சார்ட் தேவை. புரியுதுங்களா? ஆர்டர்ஸ் நல்லாவே இருக்கும், பிசினஸ் நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன்ஸ் இருக்கும். அதை ப்ராஃபிட்டா மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு குருவுடைய அட்வைஸ் தேவை. அங்க ஒரு குருவை நீங்க நியமனம் செய்து கொள்ள வேண்டும். சரி, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 12வது வீட்டை அந்த குரு பார்க்கிறார். அப்போ பிஸ்னஸ் ஆகட்டும், ஃபேமிலி செக்ஷன் ஆகட்டும், அல்லது வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், எக்ஸ்பென்சிவ் செய்வீங்களோ, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வீண் செலவுகள் இருக்குமோ அந்த வீண் செலவுகளை இந்த குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையில் நிச்சயமாக வீண் செலவுகள் தடுத்து நிறுத்தப்படும். அப்போ 12வது வீட்டை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே ஏற்படுகின்ற அந்த வீண் விரயங்கள் குறையும். துலாம் ராசி அன்பர்கள், மேக்சிமம் எதுனா வீண் வரையுமோ, ஒரு பைசா கொடுத்து ஏமாறுறது, ஒரு ஆர்டர் கொடுத்து செஞ்சு கொடுத்துட்டு வெயிட்டிங்ல போய் அவன்கிட்ட போய் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அவர் நமக்கு நன்மையை செய்வார்னு நம்புறது, எதிரிகள் இடத்துல கருணை காட்டுவது, இதெல்லாமே ஏமாற்றம் தான், இது எல்லாமே விரயங்கள் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் நடக்காம காப்பாற்றி கொண்டு போறதுக்கு குரு சப்போர்ட் பண்ணுவார். அதே போல உங்க ராசிக்கு மெயினா 2வது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை அந்த குரு பார்க்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கான ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். எப்படின்னா ஆர்டர்ஸ் ஃபுல்லா இருக்குன்னு சொல்லணும், ரெண்டு 2 இயர்ஸ்க்கு ஆர்டர்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கு தேவையான ரொட்டேஷன்ஸ் வேணும் இல்லையா, அதை இந்த குரு பகவான் சப்போர்ட் ஃபண்ட் சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரிதான், கம்பெனியோ ஃபேக்டரியோ ஜாபோ ஓனரோ அல்லது வந்து லேபரோ ஃபேமிலி மேனோ ஹவுஸ் ஒய்ஃபோ சில்ட்ரன்ஸா, ஒரு மாணவராக இருந்து கல்வி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டோ, நீங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபன் சப்போர்ட்டை குரு பகவான் பண்ணுவார். ஸோ குருவை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்கு சப்போர்ட்டான ஒரு பிளானட்டாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது. இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னாக்கா அது உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல நோட்டிபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டு ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யஞ்ச ஹோமம், சுதர்சன ஹோமம், ஸோ எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சுவாமி திருக்கல்யாண வைபவங்கள் இவையெல்லாம் மிகவும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு